சிப்பின் தோற்றம். அமெரிக்காவை சேர்ந்த வில்லியம் ஷேக்ஷா, ஜான் பார்த்தின், வால்டர் பிரேட்டன் ஆகிய மூவரும் கூட்டு முயற்சியினால் 1947 டிரான்சிஸ்டர் கண்டுபிடிப்பை சாத்தியப்படுத்தியது. அந்த கண்டுபிடிப்பு கணினி உலகின் வளர்ச்சிக்கு ஆரம்ப விதையாக அமைந்தது. டிரான்சிஸ்டர் கண்டுபிடிப்பாக பட்டத்தின் நீட்சியாகவும் 1958 ஐசி என்று அழைக்கப்படும் இன்டர்கிரேட் சர்க்கியூட் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த தொழில்நுட்ப புரட்சிக்கு அடித்தளம் இட்டது. ஐசியில் பல டிரான்சிஸ்டர்கள் பொறுத்த இது மின்னணு சாதனங்களின் செயல்திறனை அதிகப்படுத்தியது. அது தவிர சாதனங்களின் அளவையும் குறைத்தது. ஐசியின் பயன்பாடும் டிரான்சிஸ்டர்களின் எண்ணிக்கையும் ஒவ்வொரு ஆண்டுக்கும் இரு மடங்கு அதிகரிக்கும் என்ற விதத்தை இன்டெல் நிறுவனம் இணைந்து நிறுவனரான மூவர் கூறினர். அந்த வகையில் தொழில்நுட்பங்களின் வளர்ச்சிகளால் சிப்களில் பயன்படுத்தப்படும் டிரான்சிஸ்டர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அதற்கேற்ற வகையில் சிப்பை வடிவமைத்து வேண்டிய தேவைகளை அதிகரித்து செய்கின்றனர். அமெரிக்காவைச் சேர்ந்த இன்டெல், தென்கொரியாவைச் சேர்ந்த சாம்சங், தைவானைச் சேர்ந்த டிசிஎம்சி ஆகிய மூன்று நிறுவனங்கள்தான் சிப் தயாரிப்பில் உலகின் முன்னணி நிறுவனங்களாக உள்ளனர். இதில் இன்டெலும் சாம்சங்கும் முதன்மையான கணினி ஸ்மார்ட்போன் சார்ந்த சிப்களை வடிவமைக்கக்கூடியதாகவும் தயாரிக்கக்கூடியதாகவும் உள்ளனர். தைவான் நிறுவனமான டிசிஎம்சி அனைத்து வகை பயன்பாட்டுக்கான சிப்களை ஒப்பந்த முறையில் தயாரித்து வழங்கும் நிறுவனமாக உள்ளது. அந்த வகையில் உலகளவில் சிப் தயாரிப்பின் சந்தையில் 54% டிசிஎம்சியை கொண்டிருக்கிறது. ஆப்பிள் நிறுவனம் அதன் சிப்களுக்கு முழுமையாக டிசிஎம்சி நிறுவனத்தையே சார்ந்திருக்கிறது. 2019 $8.2 பில்லியன் ஆப்பிள் மூலமாக டிசிஎம்சி வருவாய் பெற்றது. இது டிசிஎம்சியின் மொத்த வருவாயில் 23% ஆப்பிள்களுக்கு அடுத்தபடியாக டிசிஎம்சியின் பெரிய வாடிக்கையாளராக சீன நிறுவனமே வாவோதான். 2010 வாவோ நிறுவனம் மூலம் டிசிஎம்சி $5 பில்லியன் வருவாய் பெற்றது. இன்டெல் அதன் சிபியு தயாரிப்பில் 20% டிசிஎம்சி மூலம் பெறுகிறது. குவால்காம், என்விடிஆர் ஆகிய ஏஎம்டி போன்ற நிறுவனங்களும் டிசிஎம்சியின் வாடிக்கையாளர்கள்தான். இப்படி இந்த வளர்ச்சியை தைவான் சாத்தியப்படுத்தியது. சிப் தயாரிப்பின் தலைநகரம். 1973 கச்சா எண்ணெய் தொடர்பாக உலகளவில் பெரும் நெருக்கடி ஏற்பட்டது. அந்த சமயத்தில் தைவான் அரசு தன் நாட்டின் பொருளாதாரத்தை நவீன தொழில்நுட்பங்களை சார்ந்து கட்டமைக்க வேண்டும் என்று திட்டமிட்டது. அதைத் தொடர்ந்து தொழில்நுட்பங்கள் சார்ந்த ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதற்கென்று ITRI என்று அழைக்கப்படும் தொழில்துறை தொழில்நுட்ப ஆராய்ச்சி நிறுவனத்தை தைவான் அரசு தொடங்கியது. அதன் நீட்சியாக ரேடியோ கார்ப்பரேஷன் ஆப் அமெரிக்கா என்ற அமெரிக்கா நிறுவனத்துடன் தைவான் அரசு ஒப்பந்தம் மேற்கொண்டு செமிகண்டக்டர் வடிவமைப்பு தயாரிப்பு தொடர்பாக கற்றவர் 1976 பொறியியல் குழுவை அமெரிக்காவுக்கு அனுப்பியது. ஒவ்வொரு ஆண்டும் 30 முதல் 40 தைவானிய பொறியியலாளர்களுக்கு செமிகண்டக்டர் தொடர்பான தொழில்நுட்பத்தை RCA கற்றுத்தந்தது. அப்பொறியாளர்கள் தைவானுக்கு திரும்பி செமிகண்டக்டர் நிறுவனத்தை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து 1980 தைவானின் முதல் செமிகண்டக்டர் நிறுவனமான யுனைடெட் மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் கார், அதாவது UMC உருவானது. ஆனால் அந்நிறுவனத்தால் நவீன ரக செமிகண்டக்டர்களை உருவாக்க முடியவில்லை. ஆரம்ப நிலை செமிகண்டக்டர்களை தயாரித்து கொண்டிருந்தது. ஆனால் தைவான் அரசு உலகளவிய சந்தையில் போட்டி போடும் வகையில் செமிகண்டக்டர் நிறுவனத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டிருந்தது. அதன் நீட்சியாகவே அமெரிக்காவில் பயிற்சி பெற்ற பொறியாளரான மோரிஸ் சாங் சும் மோ 1987 டிசிஎம்சியை தைவான் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக உருவெடுத்தது. இதில் தைவான் அரசு டச் நாட்டைச் சேர்ந்த பிலிப்ஸ் நிறுவனம் முதலீடு செய்தனர். செமிகண்டக்டர் தயாரிப்பில் முதன்மையான நாடாக தைவான் மாற்று வகையில் செமிகண்டக்டர் வடிவமைப்பு தயாரிப்பில் ஈடுபட்டு வருகிறது. சிறிய நிறுவனங்களையும் ஒரே குடைக்குள் தைவான் அரசு கொண்டு வந்தது. சந்தையின் தேவைக்கு ஏற்ப எதிர்கால தொழில்நுட்பங்களை கணக்கில் கொண்ட அந்நிறுவனங்களை அரசே வழிநடத்தியது. அவ்வாறாக நவீன ரக சிப்களை தயாரிக்கும் நிறுவனமாக டிசிஎம்சி உருவாக தொடங்கியது.